நீங்கள் ஒரு சிங்கிளாவோ அல்லது ஒரு கமிட்டட் பர்சனாவோ இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து உங்களை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லும் போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபீலிங் ரொம்பவே ஸ்பெஷலானது. நிறைய காதலுக்கு உயிரூட்டுற விஷயமாகவும் அது இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஐ மிஸ் யூன்னு ஒரு மெசேஜ் அனுப்பும்போது ஏற்படுற அந்த உணர்வு தான் ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களை உங்களை மிஸ் பண்ண வைக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் தான். வெல்கம் டு த சேனல். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக லவ் டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் அதோடு சேர்த்து மோட்டிவேஷனல் டிப்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்பர் 1, டோன்ட் கம்யூனிகேட் எவ்ரிடே. நாம் ஒருத்தவங்க கூட டெய்லி தொடர்பில் இருந்தால் அவங்க நம்மளை ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் தினமும் வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ அல்லது வீடியோ சேட் மூலமாகவோ அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் 24/7 அவைலபிளாகவே இருப்பீங்க. ஸோ அவங்க உங்களை மிஸ் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே இடைக்கடை சின்ன ஸ்பேஸ் ஒன்று விடுங்க. அப்போ அவங்க உங்களை மிஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 2, டேக் திங்ஸ் ஸ்லோ. ஒரு அழகான வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நாளில் செய்ய முடியாது. அதே மாதிரி தாங்க ரிலேஷன்ஷிப்பும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதை பில்ட் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி கொண்டு போகும்போது உங்களை பற்றின மெமரிஸை வந்து அவங்க ரீகால் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதோடு அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இது மூலமாக அவங்க உங்களை மிஸ் பண்ணுவாங்க. நம்பர் 3, பிகம் மிஸ்டீரியஸ். சில நேரங்களில் கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்கிறதும் தப்பு கிடையாது. அதாவது உங்களை பற்றின எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையாக காட்டிக்காதீங்க. அப்படி நீங்கள் காட்டிக்காமல் இருக்கும்போது அவங்களுக்கு உங்களை பற்றின தெரிஞ்சு கொள்ளணுமென்ற ஆர்வம் அதிகரிக்கும். ஸோ அதுவே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு சின்ன டிஸ்டன்ஸை உருவாக்கி அவங்க உங்களை மிஸ் பண்ணுறதுக்கான அடித்தளத்தை உருவாக்கும். நம்பர் 4, சென் பிக்சர்ஸ் ஆஃப்டன்லி. அதாவது அடிக்கடி சேட்டிங்கில் உங்களோட பிக்சர்ஸை அவங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க. அவங்க உங்களை மிஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங் வரும்போது அவங்களோட மெமரிஸை ரீகால் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் ஃபோட்டோவை அவங்களுக்கு பார்க்கும்போது அது இன்னும் ஸ்ட்ராங்கான ஃபீலிங் அவங்களுக்கு கொடுத்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நம்பர் 5, லுக் யுவர் பெஸ்ட். எப்போவுமே எல்லா விஷயத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கணுமன்றதை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு சென்ட் யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே யூனிக்கான ஒரு நறுமணம் உள்ள சென்ட்டை யூஸ் பண்ணுங்க. அந்த நறுமணம் அவங்கள உங்களை பற்றி ரொம்பவே திங்க் பண்ண வைக்கும். அதுவே உங்களை மிஸ் பண்ணுறதுக்கும் வைக்கும். சென்ட் கிஃப்ட்ஸ். அடிக்கடி சர்ப்ரைசிங்காக ஏதாவது கிஃப்டை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுவும் ரொம்பவே மெமரபிளான கிஃப்டை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி அதை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களை பற்றின நினைவுகள் அவங்களுக்கு உண்டாகி அவங்கள அறியாமலே அவங்க உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் ரிலேஷன்ஷிப்பை இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன 6 ட்ரிக்ஸையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்கள உங்களை மிஸ் பண்ண வைங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய லவ் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கறதுக்கு என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்ன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்து வர்ற வீடியோக்குள்ள போஸ்ட் பண்றேன். நன்றி.